வணக்கம் நண்பர்களே, நான் வந்து ஆரசிகன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான டுடோரியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்சாஃப்டான்னு சொல்லக்கூடிய ஒரு 3D டெக்ஸ்ட் கமாண்டர் பற்றி பார்க்க போகணும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் 3D டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும்னா ஒரு மினிமம் கிராஃபிக்ஸ் கார்டு வேணும், ஒரு நல்ல சிஸ்டம் வேணும். இதெல்லாம் தாண்டி அதை எடிட் பண்ணணும்னா கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். ஆனால் இந்த 3D டெக்ஸ்ட் கமாண்டர் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 12 MB தான் இருக்கும். ரொம்ப சின்ன இன்ஜின், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடியது. அதுக்குப்படியான க்ரியேட்டிவான ப்ரீசெட்ஸுக்கு நிறைய உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன ஜஸ்ட்டு பர்மிஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதோட கீஜன் பக்கத்துலேயே இருக்குது. இதை இங்கே ஹெல்ப்பில் போயிட்டு ரெஜிஸ்டர்னு பட்டனை கிளிக் பண்ணி நேம் அண்ட் கோடை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இங்கே இருக்குது. சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் லான்ச் பண்ண உடனே இதில் டிஃபால்ட்டாகவே சின்ன சின்ன ப்ரீசெட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. நியூ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே எந்த டைப்பில் உங்களுக்கு இந்த 3D டெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே சின்ன ஒரு கொஞ்சம் ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதோட இன்டோ பேஸ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட்ஸ் என்னென்னலாம் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கேயே இருக்கும். ஸோ இதையும் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ இதுக்கு ஷேடோவெலாம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குதுங்க. உங்களுக்கு ஷேடோ வேணும்னா நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரெஃப்ளெக்ஷன் வேணும்னாலும் இதை செக் பண்ணிக்கோங்க. வேணாலும் முடிவு பண்ணணும்னா நம்ம வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ப்ரீசெட் வந்து உங்கள் டிஸ்பிளேயில் வந்திருக்கும். உங்கள் கீபோர்டில் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆகும், இல்லைனா கண்ட்ரோல் ஆல்ட்டு ஸ்க்ரால் டவுன் ஸ்க்ரால் இன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பெருசாகும். இப்போது இதோட டெக்ஸ்ட் பாரில் எங்கே போயிட்டு உங்களுக்கு இதை மாற்றிக்க முடியும். நான் இப்போ நிலான்னு போடுறேன். உங்களுடைய மவுஸில் லெஃப்ட் கிளிக்கை வச்சு நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ரைட் கிளிக்கை வச்சு இதை ஜூம் பண்ணிக்க முடியும். இப்போ அகைன் பாருங்கள், அகைன் நான் திரும்பவே ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸ் இருக்குது. கூடவே இங்கே 3D ஃபாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் சில ஸ்லைடர்ல கொடுத்துருக்குறாங்க. வித் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், இதோட டெப்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கூட இந்த கேமரா பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த 3D டெக்ஸ்ட்டை எந்த மாதிரியெல்லாம் மாற்றி அமைச்சிக்க முடியும் அப்படின்னு இங்கே இந்த இதில் இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ், ஜூம், விட்ரிகல் ரொட்டேஷன் இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்க முடியும். கூடவே இதுக்கு லைட் சோர்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய 3D டெக்ஸ்ட்டுகளை இங்கே சில நிமிஷங்களில் உடனடியாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் செஞ்சுக்க முடியும். இதை திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு மேனுவலாக ஒரு முறை செஞ்சு காட்டுறேன். ஜஸ்ட் என்னுடைய எந்த ப்ராஜெக்ட்டுமே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை அப்படின் டைப் பண்ணியிருக்கேன். என்னோடய மவுஸில் ரைட் கிளிக்கை வச்சு ஜூம் பண்ணுறேன். ரைட் கிளிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். இப்போது இதுக்கு கீழே டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பார் இருக்குது. இதில் நம்ம கலர் என்ன கலர் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு இதோட பேக்ரவுண்ட் கலர் மினிமம் ஒயிட்டு, இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக கூட வச்சுக்கலாம். இதோட ஃபாண்ட்டை இந்த இடத்துல மாற்றிக்க முடியும். நம்ம ஃபாண்ட்டுன்ற ஒரு பேக்குள்ளே இதை ஃபாண்ட்டை நம்ம மாற்றிக்க முடியும். கூடவே டெக்ஸ்சரில் நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே இன்டோ பேஸ்ட் பண்ணக்கூடிய சில இமேஜுகளும் பொருத்தி பார்த்துக்கலாம். இங்கே கலருன்றதுக்கு பதிலாக கீழே இமேஜின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜில் செலக்ட் பண்ணி டெஸ்க்டாப்பில் போகிறேன். ஆல்ரெடி ஒரு போக் இமேஜ் ஒன்று இருக்குது,
அதை எடுத்து என்கிட்ட போஸ்ட் பண்ணுறான். பாருங்கள், ஒரு அருமையான எஃபெக்ட்களை தர வல்லது. நம்ம நேம் போர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கும் சில 3D எஃபெக்ட்களை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கிராஃபிக்ஸ் கார்டெலாம் எந்த அளவுக்கும் தேவையில்லை. மினிமம் கோர் ஸ்டுடியோ டியூல் கோர் சிஸ்டம் இருந்தாலே போதும், இதை அழகாக வச்சு செய்யலாம். நம்மளுக்கு பிடிச்ச படங்களில் இதுக்குள்ள இன்டர்ஃபேஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை மூவியாகவே மாற்றிக்க முடியும். மூவி PNG எது வேணாலும் அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் இதை சேவ் இமேஜின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் சைஸுக்கே க்ரியேட் ஆகிடும். நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்கள் வேறு ஏதாவது சைஸ் கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதை கிஃபாகவும் அவுட்புட் எடுத்துக்கலாம். PNG, JPEG, Bitmap இந்த மாதிரி எந்த ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் PNG செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் இமேஜ் அப்படின்ற ஒரு நியூ ப்ராஜெக்ட் சேவ் பண்ணுறேன். உடனடியாக எந்த ஒரு கஷ்டப்படாமல் ஈஸியாக செஞ்சுக்க முடியும் இந்த 3D டெக்ஸ்ட்டை. இதை நம்ம ஃபோட்டோஷாப்பில் செய்யணும்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த 12 MB உள்ள சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்ம விதவிதமான 3D டெக்ஸ்ட்களை நல்ல அழகாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம எந்த பொசிஷனில் வச்சு நம்ம எக்ஸ்போர்ட் போடுறோமோ அதே பொசிஷனில் நம்மளுக்கு PNG-ஆக கிடச்சிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இமேஜ் அப்படிங்கிறதுல என்ன வந்துடுச்சு பாருங்கள், நியூ ப்ராஜெக்ட். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரியெல்லாம் வேணும்னு முடிவு பண்ணி ஒரு அழகான 3D டெக்ஸ்ட் கமெண்ட்டை உருவாக்கிங்க. இந்த டுடோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.